ஒரு மேடை கிடைத்து விட்டது, ஒரு மைக்கு கிடைத்து விட்டது, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்பதற்காக நீ பேசுவதெல்லாம் சத்தியமாகி விடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் நீ பேசுறதெல்லாம் சத்தியமாகி விடாது. சத்தியம் என்பது கிறிஸ்து சொன்ன, நானே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவை தாண்டி எந்த சத்தியமும் இல்லை உலகத்துல, அவர் தான் சத்தியம். யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? ஏமாத்துக்கிறாங்க, கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து, இது நல்ல மருந்து தாங்க, வேணா கேட்டு பாருங்க, இது எவ்வளவு பெரிய கம்பெனி, இந்த கம்பெனி மருந்து தான் என்று கொடுக்கறாங்க. டாக்டர் வந்து அது பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கிறார், அவருக்கு தெரியாது லேபிள் மாற்றப்பட்ட காரியம். யாருக்கு தெரியும்? டாக்டருக்கு தெரியாது, மெடிக்கல் மாற்றுக்காரருக்கு தெரியாது, வாங்கினவனுக்கு தெரியாது, குடிப்பவனுக்கு தெரியாது. அதை நடுவுல நின்னு வித்தாம் பாருங்க, அவைகளை மறுபடியும் அந்த பழைய மருந்துக்கு புது லேபிள் ஒட்டலாம் பாருங்க, அவன்தான் குற்றவாளி. ஆனால் அவன் குற்றவாளி என்பதற்காக பயன்படுத்தினவன் தப்பிச்சுக்கிறான்னா யோசிச்சு பாருங்க, அவங்க தானே தப்பிச்சாங்க, நான் தெரியாமத்தானே குடிச்சேன். நீ தெரிந்து குடித்தாலும் தெரியாமல் குடித்தாலும் எக்ஸ்பைரி ஆன மருந்து உன் சரீரத்தை பாதித்தே தீரும், அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். அப்படி ஒருவன் அப்படி கொண்டு வந்தா நம்பாத, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன், எந்த ஒரு நிறுவனத்துக்கோ ஸ்தாபனத்துக்கோ மனிதனுக்கோ ஊழியக்காரன் அல்ல. சத்தியத்தில இருந்தா ஒத்துக்குருவோம், ஒருவேளை நான் இன்னைக்கு சொன்னேன் தப்பா இருக்குன்னு சொன்ன நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் உங்களிடத்துல. ஆனால் சத்தியத்தை மாத்திரம் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, சத்தியத்தை மாத்திரம் மறுக்க முயற்சி பண்ணாதீங்க. சத்தியத்தை எவனும் வளைக்க முடியாது, சத்தியத்துக்கு தான் நம்ம வளைஞ்சு போகணும். அப்போ சீர்திருத்த காலங்கள் வரைக்கும் தான் கர்த்தர் இந்த பழைய ஏற்பாட்டில் கொடுத்த பாரம்பரியங்களும் சட்டத்திட்டங்களும் கற்பனைகளும் செல்லுபடி ஆகும். அவைகளை இன்றைக்கு புதிய மொந்தையிலே கொண்டு வந்து ஜனங்களுக்கு பருகு கொடுத்தால் ஜனங்கள் கண்மயக்கம் உள்ளவர்களாய் மாறி விடுவார்கள். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஒரு கூட்டம் பேர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், வசனத்துல போட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சபைகள்ல ஆராதனைகள்ல அந்த விட்டு போன பாரம்பரியங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். கொண்டு வந்து இப்படிதான் வந்து செய்யறாங்கன்னு சொல்லி எக்காலம் ஊதுறான். எக்காலம் ஊதுனா அபிஷேகம் இறங்குதான். ஆண்டவர் சொன்னார் ஏழு தடவை எக்காலம் ஊது, ஊத ஊத அபிஷேகம் இறங்கும். இது என்னங்க, எங்க இருக்கு வசனத்துல அப்படி சொல்லுங்க? அவர்கள் இங்கே ஊதுகிறார்கள், இங்கே ஊதுங்க அப்படின்னு கர்த்தர் சொன்னாராம். அந்த மேலறை வீட்டிலே காத்திருந்த போது எக்காலமா ஊதுனார்கள் அங்கே, எல்லாம் எடுத்துட்டு வாங்க, இந்தப்பா பேதுரு உன் கையில ஒன்னு வச்சுக்க, பன்னெண்டு அந்த இடத்துல ஒரு ஆள் இல்ல, பதினோரு பேர் அப்படி வட்டமா சுத்தி ஊதுவோம், ஊத ஊத இறங்கும், அமுக்கு அமுக்கு எல்லாரும் மேலையும் அபிஷேகத்தை இறக்குனாங்க. அவர்கள் காத்திருந்தார்கள், அவர்கள் பாட்டு கூட பாடல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, காத்திருந்தான். திடீரென்றவர்கள் கூட்டின இடம் அசைந்தது, அதுதான் ஜெனுயின் அபிஷேகம். மற்ற சும்மா மாம்சத்தை தூண்டி எழுப்பி வருகிற அபிஷேகத்துல நம்ப முடியாதவைகளை ஒரு நல்ல வேம பீட் அடிக்கிறனாலயோ அல்லது பாட்டு பாடுறனாலயோ ஒரு மாதிரி ஒரு மாம்சத்துல கிளர்ச்சி வருகிற பாருங்கள், அதை அநேகர் அபிஷேகம் என்று நினைத்துக் கொண்டு தப்பு. அபிஷேகம் என்பது வேறு, அது வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அது உன்னோடு பேசக்கூடியது, உன் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியது, உன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது, சும்மா ஒரு உணர்ச்சி வசப்படுத்தக்கூடியது அல்ல. ஞாபகத்தை வச்சுக்கணும். அப்போ சொல்றாங்க இந்த மாதிரி பாரம்பரிய காரியங்களை இன்னைக்கு வந்து தந்திரமாய் உள்ளே புகுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு புது உபதேசம் வந்த உடனே ஜனங்களுக்கு அது மேல ஒரு கிரேஸ், அதை பார்த்த உடனே அப்படியே வந்து ஈர்க்கப்படுகிறார், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சமீப நாட்களாக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் ஆசரிப்பை பற்றி வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்னும் நீங்கள் வைத்திருக்கிற சமூக வலைத்தளங்கள்ல கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்துருச்சுன்னா சபாத் ஷாலம் சபாத் ஷாலம் என்று. தப்பு பண்ணாத, சாத்தானுடைய உபதேசம் அது. இயேசு கிறிஸ்து குற்றம் என்று குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர் மரண தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதற்கு காரணம் அவர் ஓய்வு நாளை மீறினார் என்பதுதான். அவர் சட்டத்திட்டங்களை மதிப்பதில்லை, பாரம்பரியங்களை தாக்கி பேசுகிறார் என்றுதான். இயேசு இந்த பாரம்பரியங்களுக்கு தான் உரத்து குரல் கொடுத்து தன் உயிரையும் கொடுத்திருக்க. நீங்க அதை போய் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை அவமரியாதை செய்கிறீர்கள் என்று பொருள். நான் எதுக்காக என்னுடைய உயிரை கொடுத்தேன், நீங்கள் இந்த பாரம்பரியத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னான். அந்த பாரம்பரியத்தை மீறி காண்பித்தேன். ஓய்வு நாளில் ஒருவனை வியாதியஸ்தனை சுகமாக்கி காண்பித்தேன். ஓய்வு நாளில் காரியங்களை செய்து காண்பித்தேன். வந்து கேட்டாங்க, குற்றம் சாட்டினாங்க என் மேல. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாரே. மனுஷனுக்காகத்தான் ஓய்வு நாள் படைக்கப்பட்டது அல்லாமல், ஓய்வு நாளுக்காக மனுஷன் இல்ல,
இந்த பாரம்பரியத்தை விட்டு விலகுங்கள் சொன்னதுனால தான் என் மேல குற்றம் சாட்டினாங்க. என்னை கொன்றார்கள், ரத்தம் சிந்தப்பட்டது. நீ போய், நான் எதுக்காக உயிரை கொடுத்தனோ அதை போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு வீட்டை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிற. இது ஒரு ஃபேஷன் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேஷன். சரி, இந்த அந்த ஓய்வு நாள் வாழ்த்து சொல்லுகிறானே, அவனை போய் பாருங்க, ஓய்வு நாள் ஆசரிக்கிறான் பாருங்க, செய்ய மாட்டான். நான் பார்த்திருக்கிறேன். அப்ப ஏன் அதை வந்து ஜனங்களுக்குள்ளே பரவ செய்கிறீர்கள்? ஏன் அதை ஒரு கலாச்சாரமாய் கொண்டு வருகிறீர்கள்? நமக்கு ஓய்வு நாள் என்பது கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிற எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். சனிக்கிழமை என்பதுதான் அந்த யூதர்களுக்கு ஓய்வு நாள். ஆனா ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதை செய்யக்கூடாது தான் ஞாயிற்றுக்கிழமையில அவங்க ஆராதிச்சாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கன்னு தெரியுமா? இயேசு ஞாயிற்றுக்கிழமையில உயிர் தெழுந்தார் என்று வேதத்தில் எழுதி இருக்குது. அவர் உயிர் தெழுந்த நாள்ல ஆராதனை பண்ணவும் கொண்டு வந்தாங்க. எது எப்படியோ, நமக்கு பாரம்பரியங்களோடும் சடங்காச்சாரங்களோடும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு அவைகளை கடைபிடிக்கும்படி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண நல்லது மாதிரி தெரிகிறது, சொல்ற மாதிரி தெரிகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று மோசேக்கு சொல்ல, ஆமா அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னால் இல்ல, அப்ப உள்ள மருந்து அல்லவா, அதை தூக்கி கொண்டு இப்ப வந்து கொண்டு நிற்கிற நீ. அதுதான் காலாவதி ஆகிவிட்டதே, வசனம் சொல்லுகிறது. அது சீர்திருத்தல் உண்டாகிற காலம் வரைக்கும் தானே சீர்திருத்துகிறது தான் பூமியிலே வந்து விட்டாரே. அவர் வந்த பிறகு அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு மோசே தேவன் அல்ல, மோசே நாங்கள் மதிக்கிறோம், இயேசுவைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இயேசுதான் எங்களுக்கு கர்த்தர். மோசையா நமக்காக வந்து மரித்தார். யோசிச்சு பாருங்க, மோசை மரித்தாரா? உங்களுக்கு மோசையை தெரியுமா? மோசைக்கு உங்களை தெரியுமா? ஆனா உங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுக்கு உங்களை தெரியும். எங்களை பற்றி தெரியாத ஒரு வழி நடத்துகிறவர் எங்களுக்கு இல்ல, எங்களை பற்றி அறிந்து புரிந்து வைத்திருக்கிற எங்கள் கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறார். மோசையை நாங்க மதிக்கிறோம், மோசையினுடைய அனுபவங்களை நாங்கள் வியந்து பாராட்டுகிறோம். மோசை ஒரு பரிசுத்தவான் என்பது எங்கள் சந்தேகம் இல்லை. ஆனா கர்த்தராகிய இயேசுதான் எங்களுக்கு மரித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை மதிக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதான் என்னுடைய ஸ்டாண்ட். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்ல, பாரம்பரியங்களுக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதான்? மார்க்கு சுவிசேஷம் 7:8-9 ஆகிய வசனங்களில் இயேசு சொல்லுகிறதை வாசித்து பாருங்கள். மார்க்கு சுவிசேஷத்துல அவர் இந்த பாரம்பரியங்கள் தேவனுடைய கற்பனையை வியர்த்தமாக்குகிறது என்பதாக சொல்லியிருக்கிறார். வியர்த்தமாக்குகிறதுனா அதை வந்து அவமரியாதைப்படுத்துகிறது என்பது பொருள். 7:8-9 நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். இது யார் சொன்னது? இயேசு சொல்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறது நன்றாயிருக்கிறது அப்படின்னு சொல்றார். கர்த்தருடைய கட்டளையை வியர்த்தமாக்குகிறீர்கள், தேவனுடைய கட்டளையை தள்ளிட்டு உங்க பாரம்பரியத்தை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். எப்படி எனில், உங்களுடைய மாய்மாலத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எதுவும் உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லுகிறீர்கள். அவனை இனி என் தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவி செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீ செய்யாம போறதுக்கு வேற ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு கர்த்தருடைய கட்டளையை நீ அவமரியாதை செய்கிறாய். பாரம்பரியத்தை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே, அங்கே பாரம்பரியமா அங்கு கொண்டு வந்த சடங்காச்சாரங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள், அதை வியர்த்தமாக்கி விடுகிறீர்கள். பாரம்பரியத்தினால் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்று நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். ரட்சிப்பு என்பது பாரம்பரியத்திலும் கிரியைகளிலும் அல்ல, தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அடையாளம் இடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:9 வாசிச்சோம், அங்கே சொல்லப்பட்ட அந்த பழைய கட்டளைகளும் பாரம்பரியங்களும் நம்மை பரிபூர்ணப்படுத்த
போதுமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ பாரம்பரியங்கள், மனுஷனுக்கு மனுஷிகமாக கற்பித்த அந்த ஜனங்களுக்கு கற்பித்த பாரம்பரியங்கள், யூதர்கள் அதெல்லாம் கட்டப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அவனுக்கு பாரம்பரியம் தான், அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளைத்தான் அப்படியே கடைப்பிடிப்பான். அது என்ன நடக்குது என்ன, இதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம், யூதர்கள் இயேசு சொல்லுகிறார், யூதர்களுக்கு ஒரு பாரம்பரியம் கொடுக்கப்பட்டது, ஒரு சடங்காச்சாரம் கொடுக்கப்பட்டது, அதை அப்படியே அவர்கள் பிடிச்சு தங்க மேல ஒரு கட்டு மாதிரி விழும்படிக்கு விட்டு விட்டார்கள், கட்டிருச்சவனை. இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம் அவருடைய பாவத்தை கழுவுகிறது என்று. பாவத்தை மாத்திரம் கழுவல, பாரம்பரியத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. பேதுரு, ஒன்னு பேதுருவின் புஸ்தகம் 1:18 அவர் சொல்லுகிறார் பாருங்கள், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள் நின்றும் அழிவுள்ள வஸ்துக்களாகிய, வசனத்தை எடுத்துங்க, 1 Peter 1:18. ஏசு கிறிஸ்துவத்தை பாவத்தை தானே கழுவுது நீங்க நினைக்கிறீங்க, இல்ல இன்னொரு காரியம் செய்தான், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள் நின்றும் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உன் மேல வந்துருச்சுன்னா அந்த பழைய பாரம்பரியங்களிலிருந்து அது உன்னை விடுதலை ஆக்கியிருக்க வேண்டும். அப்ப விடுதலை ஆக்கப்பட்ட ஒன்றில் மறுபடியும் கொண்டு போய் உங்களை இணைக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய துரோகம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதுதான் நாய் தான் கக்கிறதை திரும்ப தின்னுமா போல் அவர்களுக்கு சம்பவித்தது என்று எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை விடுவித்து விட்டார், ஆனா மறுபடியும் அதே தப்ப பாவத்தை என்னை பிடித்து வைத்திருந்த அந்த விலங்க மறுபடியும் கொண்டு வந்து இந்த நவீன போதகர்கள் உங்கள் கால்களிலும் கைகளிலும் மாட்டி விடுகிறார்கள். இயேசு விடுவித்த ஒன்றை இது எப்படி இருக்கும் பாருங்க, இது நாய் தான் கக்கினதை திரும்ப தின்றதை போல, சேற்றிலே புரண்ட பன்றி மறுபடியும் தன்னுடைய சேற்றுக்கு திரும்பினதை போல அவர்களுக்கு சம்பவித்தது என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படுவது என்பது பாவத்திலிருந்து மாத்திரல்ல, மனுஷனுடைய பாரம்பரியத்திலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டியது என்பதை உங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். யார் எவ்வளவு நயங்காட்டினாலும், எவ்வளவு பெரிய ஆள் சொன்னாலும், நீங்கள் மதிக்கிறவர் நேசிக்கிறவர் சொன்னாலும், இயேசுவை மாத்திரம் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு கடைசி முடிவு, நமக்கு ஒரே வழி, இயேசு மாத்திரம்தான் வழி. எந்த ஊழியக்காரனும் வழி இல்லை, எந்த ஸ்தாபனமும் நமக்கு வழி இல்லை. நம்ம நேசிப்போம், அன்பு கூறுவோம், பார்த்தா உங்களோட பேசுவோம், ஆனா இயேசு என்று வந்தால் நீங்கள் எதற்காகவும் இயேசுவை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். ஏனால் அவர் இல்லாம யாரும் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பாரம்பரிய நியாயத்தை பற்றி உபதேசம் நம்முடைய விசுவாசத்தை முடக்கி போட்டு விடும். பாரம்பரியங்களை தான் உள்ள கொண்டு வர்றாங்க. அவர்தான் சொல்லுவாங்க, நம்மகிட்ட பாரம்பரியங்களை கடைப்பிடிங்க நல்லது அப்படிம்பாங்க. பாரம்பரியங்கள், பாரம்பரியத்தை பற்றின, நியாயத்தை பற்றின உபதேசங்கள் நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்தி விடும். கொலோசேயருடைய புஸ்தகம் 2:8 சொல்லுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, கொலோசேயர் 2:8 சொல்றார், லௌகீக ஞானத்தினாலும், அப்படின்னா உலக சம்பந்தமான பொருள்கள் பற்றின ஞானம், உலக சம்பந்தமான ஞானம். இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டா வந்து உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்கினா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு எல்லா வந்து வளங்களும் கிடைக்கும், இதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் வர்றான், எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும், ஆபிரகாம் வச்ச மாதிரி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உங்களுக்குள்ளே வந்ததே அந்த மாதிரி போட்டிருக்கு, அதனால ஆபிரகாம் ஆசீர்வாதம் மாதிரி வந்துடும் அப்படின்னு. உடனே இவன் அப்படியே கற்பனையில் அப்படியே மிதப்பான், ஆபிரகாம் ஆசீர்வாதமா, எல்லாருக்கும் போல இருக்க, 1500 ஒட்டகம் எங்க கட்டுறது, 2000 மாடு பரவாயில்லையே பால் பண்ண வச்சிடலாம், இத்தனை வந்து கழுதைகள் பரவாயில்ல, இப்படி இப்படி கற்பனையில் போறான். இயேசு சொல்லுகிறார், இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் யாவரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாக இருப்பான். இன்னைக்கு வந்து மற்றவர்கள் மேல அந்த ஒரு ஆசையை உண்டாக்குறாங்க, அதுக்கு ஆணித்தரமாய் பேசுகிறார்கள், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வசனத்தை எடுத்து போட்டு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் எல்லா வசதியும் பெற்ற லௌகீக சம்பந்தத்திலே
லௌகிக சம்பத்திலே நீங்கள் பெருகி விடுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். நீ விசுவாசித்தால் உனக்கு பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காது, எக்கச்சக்கமான பணம் உன் பேங்க்ல நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அதற்காகத்தான் தரித்திரரானார் என்று சொல்லுகிறார்கள். உங்களை பணக்காரராக இருந்தால் தரித்திரரானார். அதுக்கு நிறைய வசனங்கள் அங்கிருந்து இங்கிருந்து கேட்கறதுக்கு அப்படி ஆணு இருக்கு ஜனங்களுக்கு. அப்படியே ஒரு கற்பனை உலகத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. பேங்க் முழுசும் காசு, வீடு முழுசும் காசு, தொட்டதெல்லாம் பொன்னாகும், எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனையில போய் இவர்களுடைய கற்பனையிலே அவர்கள் தங்கள் குளிரை காய்ந்து கொள்ளுகிறார்கள். போதிக்கிறவர்கள் அவன் யோசித்து பார்ப்பதில்லை. இயேசுவை விசுவாசிக்கிறவன் பெரிய கோடீஸ்வரனாய் மாறிவிடுவான் என்றால் இயேசுவோடு வாழ்ந்த 12 அப்போஸ்தலரில் எவருமே கோடீஸ்வரராய் சாகவில்லை. அப்ப பவுலுக்கு எவ்வளவு பெரிய பேங்க் அக்கௌண்ட் இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. பவுலுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கணும். இன்னைக்கு வந்து நீ ஒரு 10 காரையும் 15 வீட்டையும் வச்சுட்டு உனக்கு இவ்வளவு பேச முடியுமானால் விசுவாசத்தை போதித்து பேசி ஊழியம் செய்த அந்த ஆள் நினைச்சிருந்தா எவ்வளவு சம்பாதித்திருக்க முடியும்? அவன் பைத்தியக்காரனா? யோசிச்சு பாருங்க. இயேசுவோடு கூட வாழ்ந்த 12 சீஷர்ல அந்த 11 பேர்ல பிளஸ் இந்த பவுலையும் சேர்த்து ஊழியம் செய்தாங்களே, யாராவது பணக்காரலாய் மரித்தாரலா என்று யோசித்து பாருங்கள். யாராவது ஐஸ்வர்ய சம்பனாய் மரித்தார்களா என்று யோசித்து பாருங்கள். ஓடினார்கள், உழைத்தார்கள், அலைந்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். அவருடைய இருதயத்திலே கொழுந்து விட்டு சுவிசேஷ பாரம் எரிந்து கொண்டிருந்தது. கர்த்தருடைய சித்தத்தை தன்னை பற்றி அவன் நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. எனக்கு என்ன வரும் என்பதை எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவில்லை. அவன் அப்படித்தான். அவருடைய நோக்கம் முழுசு வேற பக்கத்தில் இருந்தது. இதை வச்சு எப்படி காசாக்க வேண்டும் என்று அவன் யோசிக்கவில்லை. இல்லாவிட்டால் தன்னுடைய நிழல் பட்ட நிழலை வச்சு எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கலாம், அவருடைய கர்ச்சிப்பை வச்சு எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கலாம். இன்னைக்கு ஜெப எண்ணெய் காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு கொரியர்ல அனுப்புறீங்களே, ஏன் அவனுக்கு செய்ய தெரியல? அது அவர்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அவர்களுக்கு ஒன்றே தெரியும், எங்கள் இயேசு என்ன விரும்பினாரோ அது செய்து முடிக்க வேண்டும், சாவதுதான் அவர்களுக்கு விலையாயிருந்தாலும் தயாரா இருக்கிறோம் என்றார்கள் அவர்கள். அதான் அவனுக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மன தைரியம் என்று எருசலேமுக்குள்ள போறாரு. சாகும்படிக்கு அவரை அடிக்கிறாங்க. நகர வாசலுக்கு வெளியே அவனை குற்றுயிரும் கொலையுயிருமா தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அப்படியே மயக்கத்துல கிடக்கிறார் பவுலு. அப்படி கண் விழிச்சு பாக்குறார், இனி வரமாட்டான் அவன், அடி போட்ட அடியில இனி இந்த ஊர் பக்கமே வரமாட்டான் என்று பேசிக்கொண்டு போகிறார்கள். அப்படியே மயக்கத்திலே கிடக்கிறார். காலில் லேசா கண்ணு விழிச்சு பாக்குறார், எங்க இருக்கிறேன்? எருசலேம் வாசல்ல. அவன் அப்பதான் போயிட்டு அடிச்சு போட்டவன் சோர்ந்து போயிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ஆள் ஓடிவன் சொல்றான், நேத்து நம்ம ஒரு ஆள் அடிச்சு போட்டமே. ஆமா, அவன் நகர வீதியில நடு வீதியில் இன்னும் மறுபடியும் பிரசங்கம் பண்றான். இவனை என்னதான் செய்யறது? அதுதான் பவுல். அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீ கட்டடம் கட்டுறவனை பார்த்து வீடுகளை கட்டுறவன் பார்த்து எதையும் கத்துக்கிறாதீங்க. இது பரலோகத்துக்கு போகிற பாதை அல்ல, இது நரகத்துக்கு போகிற வாசல். பவுல் அதான் பவுல். அவன் தூங்கவில்லை, மனசுல எரிந்து கொண்டிருக்கிறது. நான் எருசலேம் போகணும்னு சொல்றாரு. அந்த ஒருவன் வேமா ஓடி வருகிறான். அகபு ஓடி வந்து இது யாரு கர்ச்சிப்புங்கன்னு சொல்லி ஒரு கர்ச்சிப்பு எடுத்தான். இந்த கர்ச்சிப்பு உடையவன் யாரோ, இந்த உருமாளுக்கு யார் சொந்த காரணம், அவன் எருசலேம்ல கட்ட போறாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறான். பார்த்தா அது பவுலுடைய கர்ச்சிப்பு. அது உடனே அங்க கூடி வந்து பவுலை அனுப்ப வந்தவங்களாம் அவனை கழுத்தை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க. ஐயோ போகாதீங்க, உங்களுக்கு கட்ட போறாங்களாம், வெகுபாடு படக்கண்டேன், அவன் எருசலேம்ல வெகுபாடு படக்கண்டேன் என்று தீர்க்க தரிசி மூலம் சொல்லுகிறார். பவுல் எல்லாரும் அவன் சபையாரெல்லாம் கட்டி பிடிச்சி அழுறாங்க, நீங்க போயிட்டா எங்களுக்கு வேறு யாருங்க இருக்கிறா, போகாதீங்க, உங்களை கட்டிடுவாங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நான் எருசலேமிலே வெகுபாடு பட வேண்டும் என்றும் எருசலேமிலே நான் கட்டப்பட வேண்டும் என்றும் எனக்கு ஏற்கனவே தெரியும். கர்த்தர் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் நன்மைகளுக்கு மாத்திரமல்ல பாடுபடவும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றான். அதுதான் பவுல். அல்லேலூயா. ஒரு ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கண்டு வழி விலகி போகிறவன் அல்ல, வரட்டும் இயேசுவின் நிமித்தம் போவோம் என்று சொல்லி மோதி பார்த்தவன் பவுல். அவர்கள் மரித்த பொழுது யாரும் பெரிய பெரிய கட்டடங்கள் வைத்திருக்கவில்லை, பணம் வைத்திருக்கவில்லை, காசு வைத்திருக்கவில்லை. அதனால்தான் இன்னைக்கு வந்து பணம் காசு வந்து விட்டது, கர்த்தர் வெளியே போய்விட்டார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் உண்டு. ஆலயத்துக்கு ஆராதனைக்கு போறாங்க யோவானும் பேதுருவோம். வெறிய ஒரு ஆள் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்ல, ஐயா ஏதாவது கொடுங்கன்னு சொல்றான். பேதுரு நின்று அவனை உற்று பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னான். அந்த கணமே
அவன் கைகளும் கால்களும் கரடு கொண்டு அவன் குதித்தோடு எழும்பி போனான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. எனக்கு என்னதுன்னா, இந்த டயலாக்ல தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம். இந்த டயலாக்ல அவர் ஏன் இதை சொன்னார் என்பது எனக்கு ஒரு என்னுடைய சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. ஒரு ஆள் வந்து பிச்சை கேட்கிறான் உங்க வீட்டில், அம்மா ஏதாவது இருந்தா கொடுங்க, எப்பா என்கிட்ட தங்கமோ வெள்ளியோ இல்லப்பான்னு யாராவது சொல்லுவானா? அது அந்த வசனம் சேரல பாருங்க. அந்த இடத்துல அவன் உன்ன பிச்சைக்காரன் என்ன சொல்ல, உன்ட்ட தங்கமா நான் கேட்டேன், கேட்டால் நீ கொடுத்துருவியா? உன் மக கேட்டாலே கொடுக்க மாட்டேன், ஒரு கல்யாணத்தை போட்டு போயிட்டு வரமான கொடுக்க மாட்டேன், உன்ட்ட நான் தங்கமா கேட்டேன், பழைய வந்து மிஞ்சி போன இட்லி இருந்தா போடும் தானே கேட்டேன். இவர் நின்று அங்க வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை அப்படின்னாராம். அப்ப அவன நானும் உன்ட்ட வெள்ளியா கேட்டேன், நீ கையில போட்டு காப்பை கழட்டி போடனா கேட்டேன், சாப்பிட ஏதாவது இருக்கு குடியா, ஒரு காஞ்சு போன பிரெட் குடியான்னு சொல்லி தானே கேட்டேன் அப்படின்னு. பேதர் ஏன் அப்படி சொன்னார்? வெள்ளியும் பொண்ணும் இடத்துல வந்து அந்த இடத்துக்கு செட் ஆகிற வந்து வசனம் இல்லையே, அந்த டயலாக் இல்லையே, யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அப்புறம் தான் ஒரு காரியம் புரிந்தது, வெள்ளியும் பொண்ணும் ஒருவனிடத்தில் இல்லாத வரைக்கும் தான் கர்த்தருடைய கிருபை அவனிடத்தில் இருக்கும். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன், நசரேனாகிய இயேசு. அப்ப நசரேனாகிய இயேசு எனக்குள்ள இருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் எனக்குள்ள இருந்துச்சுன்னா இயேசு எனக்குள்ள இருக்க மாட்டார். என்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் சபைகளுக்குள்ளும் ஊழியத்துக்குள்ளும் நுழைஞ்சதோ இயேசு வெளியே போய்விட்டார். அதனாலதான் இன்னைக்கு ஒருத்தனை குணமாக்க முடியல, ஒருத்தனை தொட முடியல. சொல்றோம் ஏதாவது அங்க வந்துச்சு நடந்துச்சுன்னு, எங்க நடக்குது? ஒன்றுமில்லை. இந்த வல்லமையை விட்டு நம்ம தூரமாய் விலகிவிட்டது காரணம், என்னைக்கு சபைகளை வெள்ளியும் பொண்ணும் நிரப்பிற்றோ கர்த்தர் நம்ம விட்டு கடந்து போக ஆரம்பித்து விட்டார். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்ப நம்ம என்ன சொல்லணும், லௌகிக ஞானத்தினால் உலக ஞானத்தை கொண்டு உலக காரியத்தை கொண்டு உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கி விடுகிற ஆசையை காட்டி மாயமுள்ள தந்திரத்தினால் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரியத்தை உலக வழிபாடுகளையும் பற்றியதுமே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றியது அல்ல. அவங்க சொல்றாங்களே இதெல்லாம் உலக வழிபாட்டை பற்றியும் மனுஷருடைய பாரம்பரியத்தை பற்றியும் சொல்லப்படுகிற வார்த்தை, அது கிறிஸ்துவுக்குரியது அல்ல. கிறிஸ்துவுக்குரியது மனுஷ பாரம்பரியத்தை சார்ந்ததல்ல, அது உலக வழிபாடுகள் சம்பந்தப்பட்டதும் அல்ல என்று தேவனுடைய வேதம் சொல். பாரம்பரியத்தை ஒருவன் கடைபிடிக்க ஆரம்பிச்சா அவன் தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறவனாயிருப்பான். இந்த மீறி போகுதலை நீங்க செய்யும்படிக்கு தான் நவீன போதகர்கள் உங்களை வற்புறுத்துகிறார்கள். பாருங்க வீட்டில் எப்படி எப்படிலாம் மாட்டி வைங்க, வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டில் அப்படியே வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, லைட்டெல்லாம் பொருத்தி வைங்க, அப்படியே பாட்டு பாடுங்க, வந்து சனிக்கிழமை அப்படியே கால் நீட்டி படுத்திட்டே இருங்க, எங்கேயும் எந்திரிச்சிடாதீங்க, அப்படியே காத்துருங்க, சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிடுங்க, வந்து எக்காலம் ஊதுங்க, பாரம்பரியம் செய்யுங்க, தாலித்து கட்டி கொள்ளுங்கள், அது கையில் வந்து காப்பு நாடா போட்டுக்குங்க, தாலித்து போடுங்க, பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 8 வயசு வந்து 8வது நாளிலே கொண்டு விருத்து சேனம் பண்ணி விட்டுருங்க, இப்படி இந்த பழைய பாரம்பரியங்களை கை கழுவி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி புது புது காரியங்கள்லாம் கொண்டு வரும்போது நம்ம கேட்கறதுக்கு அப்படியே யூதர்கள் கடைபிடிச்சது நம்ம கடைபிடிக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணி உங்களை டிசேபிள் ஆக்கிடுறாங்க. வசனம் சொல்லுது, பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனையை நீங்கள் மீறி நடக்கிறீர்கள். மத்தேயு 15:6 பாரம்பரியங்கள், நமக்கு வாழ்க்கை முறைக்கான சில பாரம்பரியங்கள் அங்கே வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ஆராதனை முறைகள்ல சில பாரம்பரியங்கள் சொல்லப்பட்டது. ஆராதனை முறைகள்ல பாருங்க, இந்த பலி கொடுக்கிறது இதெல்லாம் பாரம்பரியம், பலி செலுத்துவது, காணிக்கைகள், காணிக்கை கூட பாரம்பரியம், தசம்பா காணிக்கைன்னு சொல்லி இப்பெல்லாம் கோயில்ல சர்ச்செல்லாம் வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பாரம்பரியத்துல உள்ள பழக்கங்கள். காணிக்கை என்பது ஒரு ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கும்படிக்கு நிர்ணயித்து கொண்டது, சட்டம் போடக்கூடாது. நீங்க ஒரு போதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யார்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அந்த சபைக்கு தான் நீ சாகுற வரைக்கும் உன் தசமபாதத்தை கொடுக்கணும். இவர் மெட்ராஸ்ல நாங்க போயிருந்தேன், கூட ஒரு 4-5 பேர் வந்தாங்க அப்போ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால 82-83 என் கூட ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. நான் அப்போ அப்பதான் ஊழியம் புதுசு, நான் யாருக்கும் ஞானஸ்தானம் கொடுப்பது இல்லை. அதனால என் கூட வந்திருந்தவங்க அங்க ஒரு சபை பாஸ்டர் இருந்தாரு, அவர் கொஞ்சம் தெரிஞ்சவர், அவர் வீட்டுல போகணும், அவர் கொண்டு எல்லாம் பார்த்தாரு. அப்ப சொன்னாங்க, நாங்கள்லாம் ஞானஸ்தானம் நின்று எடுக்கல, நாங்கள் கேத்தலிக்கில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து இப்போ மனம் திரும்பி ஒரு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொன்னால், ஒரு 10 பேர் இருந்தாங்க சிஸ்டர்ஸ், ஒரு 4-5 பேர், 2-3 பிரதர்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கொண்டு கடற்கரையில் மெட்ராஸில் உள்ள கடற்கரையில் ஞானஸ்தானம் கொடுத்தார் அந்த பாஸ்டர். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், இங்கே வந்தாச்சு, ராம்நாட்டுக்கு வந்தாச்சு.
ஒரு பத்து நாள் கழிச்சு ஞானஸ்நானம் எடுத்த பத்து பேருக்கும் லெட்டர் வருது. அந்த காலத்தில் போஸ்ட் கார்டு, போஸ்ட் கார்டில் அந்த பாஸ்டர் எழுதியிருக்காரு, நீங்கள் என் கை மூலம் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டதுனால கர்த்தர் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாகி விட்டீர்கள். அதனால இனிமே நீங்க எந்த சபைக்கு போனாலும் சபைக்கு காணிக்க விடுங்க, தசம பாகத்தை சபை எங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், அதுதான் சட்டம் அப்படின்னா. இது என்ன சட்டம்? ஒன்னு ஏன்ட்ட வந்து லெட்டர் தூக்கிட்டு வந்தாங்க, நாங்கள் தசமபாகம்ல அங்கதான் கொடுக்கணுமாமே, அது தசம பாகத்தை அங்கே கொடுக்கணும்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்படிதான் சட்டம் சொல்றாங்களே. நான் பைபிளை படிச்சு பார்த்தா அப்படி ஒரு சட்டமே இல்லை. ஒரு காலத்தில் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள், ஊழியங்களில் காணிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த பவுல் காலத்தில் தர்ம பணம் என்று எழுதியிருக்கிற அதை வாங்கி அவர்கள் தர்மத்துக்கு செலவழித்திருக்கிறார்கள். அந்த காரியங்களில் ஊழியத்துக்கு பிரயாணத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு காணிக்கை செலுத்த. ஆனால் இன்னைக்கு காணிக்கையை தான் மையப்படுத்துகிறார்கள், அது கம்பல்சரி பண்ணியே ஆக வேண்டும் என்று நான் சொல்றேன். தசமபாகம் என்றல்ல, உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட எதுவோ அந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று அதை ஒரு உபதேசமாக்குறான் பாருங்க, அது தப்பு. அது வசனத்தில் அப்படி இல்லை, எங்கேயும் அப்படி இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் என் ஆகாரத்தில் என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று இருக்கிறது. அது எப்போ? ஒரே ஆலயம் இருந்தது, தேவாலயம் இருந்தது, அந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நீங்க கொடுங்க. அது பழைய ஏற்பாட்டு சட்டம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஊழியத்தை தாங்க விரும்பினால் கொடுக்கலாம். நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், என்னுடைய காணிக்கை அந்த சர்ச்சுக்கு தான் நான் கொடுக்க வேண்டும் என்று சட்டமா எங்கும் சொல்லப்படவில்லை. நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச் நல்லா பளபளப்பா இருக்குது, நல்ல சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் வந்து பத்து கை பத்து விரலையும் மோதிரம் போட்டிருக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரு, நல்ல திருப்தி அடைந்து விட்டார். ஒரு மிஷினரி பணி ஏதோ ஒரு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, பாவம் ஏழைகள் இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசமபாகம் என்பது என் சபைக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர் பேசுறாரு. நீ எப்படி அவர்களுக்கு கொடுக்கலாம்? எங்கேயோ அங்கே வந்து நலிந்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியனு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு போதகர் பேசினா அது தப்பு. அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. ஊழியங்கள் வளர்க்கப்பட வேண்டுமானால் தேவையுள்ள ஊழியங்களுக்கு கொடுங்க, கட்டாயம் இல்லை. உங்க மனதில் நிர்ணயிக்கப்பட்டபடி, தேவன் ஏவப்பட்டபடி கொடுக்கலாம். இந்த சட்டத்தை காண்பிக்கிறதை போல காண்பிச்சு நீ கரெக்டா காணிக்கை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லுவது தவறு. வசனத்தில் அப்படி இல்லை, புதிய ஏற்பாட்டு சட்டத்தில் அப்படி இல்லை. இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் காணிக்கையை மையப்படுத்துவதே இல்லை. பாருங்க, என்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலிருந்து என் பத்திரிகை படிக்கிற யாருமே நீங்க தசமம் வாங்க கொடுக்கணும், காணி கொடுக்கணும், நான் காணிக்கையை மையப்படுத்துவதே கிடையாது. நான் எவ்வளவு செய்யணும்னு கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரோ எனக்கு அவர் கொடுக்கறது போதும். யாரை வைத்து என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுவும் தான் எங்களுக்கு போதும். வராட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் செய்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்தை, வேலையை செய்கிறோம். எங்களுடைய தரிசனத்தில் யாராவது வேலை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா செய்யட்டும். ஒருவனிடத்தில் போய் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துவது நமக்கு தேவையற்ற ஒரு காரியம். சில ஆட்களை பார்த்தா பிச்சைக்காரனை விட தோற்று போயிடுவான். அந்த அளவுக்கு அவர்கள் நடத்துகிறதும் பேசுகிறதும் சொல்லுகிறதும் உங்க பையில் இருக்கிற பணத்தை பறிக்காம விட மாட்டோம். இன்னைக்கு வந்து நிறைய கூட்டங்களே இதுக்காக மாத்திரமே கூட்டம் நடத்துது. அந்தந்த ஊர்ல போய் எங்களுடைய ஊழியத்தினுடைய சப்போர்ட் பண்றவங்க எங்க இருக்கீங்க, அவங்களெல்லாம் வாங்க வாங்க, நம்ம அடுத்து என்ன செய்யணும், நீங்க எவ்வளவு காணி கொடுப்பீங்க, நீங்க வந்து யார் யார் போய் வீட்டுல எல்லாம் காணிக்க, என்னது இது, எதற்கு? தேவனுடைய ஊழியத்தை நடத்துங்க. இந்த காணிக்கை என்கிற காரியம் இவைகள் எல்லாமே பாரம்பரியங்கள். எக்காலம் ஊதுறது அங்க உள்ள அந்த யூத பாரம்பரியங்களை கடைபிடிப்பது அப்படி அல்ல. பாரம்பரியங்கள் தேவனுக்கு உங்களை தூரமாக்கி விடுகிறது. பாரம்பரியத்துக்கு நீங்கள் திரும்புவதும் திரும்ப வைப்பதும் தவறு. ஒரு ஊழியக்காரன் உங்களை விட்டு போன பழைய பாரம்பரியங்களை காட்டி மிரட்டி உங்களை இந்த பாரம்பரியத்துக்கு திரும்ப வைத்தால் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் ஆத்மாவை வஞ்சிக்கிறான் என்று பொருள். உங்களை ஏமாத்துறான். பழைய காரியங்களை காமிச்சு அதை நீ கடைபிடிங்கன்னு சொல்லி உங்களை பலட்சயப்படுத்தி பலவீனப்படுத்தி உங்களை ஏமாற்றுகிறான். தங்கள் பையை நிறைத்துக் கொள்வதற்காக வேகமாக வந்து ஓடி வருகிற பல நூறு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்க பாருங்க, ரொம்ப அவசர அவசரமா கட்டடம் கட்ட போற, அது கட்ட போறேன்னு சொல்லி ஏராளமான கோடிகளை வசூல் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய போதகர் நிறைய வந்து பணத்தை சம்பாரிச்சு காசெல்லாம் வந்த பிறகு அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசல, அதோடு நிறுத்தி விட்டார். எதற்கு? ஏன் ஜனங்களை வஞ்சிக்கணும்? ஏன் ஜனங்களை ஏமாற்றணும்? ஜனங்கள் என்ன செய்யணுமோ அவங்க செய்யட்டும். அதை ஒரு பாரம்பரியத்துக்குள்ளே கொண்டு வராதீர்கள். கர்த்தருக்கு கொடுப்பது அவனுடைய விருப்பத்தை பொறுத்தது. அவன் செய்யணும்னா செய்யட்டும். அவனை வற்புறுத்தி, அவனை மிரட்டி, த்ரெட்டன் பண்ணி ஒரு காணிக்கைக்காக நீங்கள் மாற்றாதீர்கள். ஒரு ஊழியக்காரர் பேசினதாக ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன்.
அவன் சொல்றாங்க, வசனத்துல சொல்லுது கடன் வாங்காதிருப்பாயன்னு வசனத்துல போடுது. ஆனா கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, நம்ம ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்குன்னா கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சொல்லுவாரு? வேற வாங்கின பாவம், ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு நீ லோன் போட்டு வாங்கினீன்னா, அல்லது எனக்கு கொடுக்கறதுக்கு நீ கடன் வாங்கி கொடுத்தால், இந்த ஊழியத்துக்கு வாங்கினா மாத்திரம் நான் பாவ விலக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னதாக ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்கார். இது எப்படிங்க கர்த்தர் அந்த நேரத்தில் மாத்திக்கிடுவாரா, வசனத்தை மாத்திக்கிடுவாரா? சரிப்பா உனக்குன்னா பரவாயில்ல, ஓ அவன் செய்யட்டும் பாவம் அப்படின்னு சொல்லுவாரா? இது என்ன, எங்கே போகிறது? நமக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால நீங்க தான் இனிமேல் கவனமாக இருந்து கொள்ளணும். வேத வசனம் சொல்லுது கலாத்தியர், கடைசியாக அதை மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 5:1-4 உண்டான வசனங்கள். அப்போஸ்தலர் காலத்துல இப்படித்தான் ஒரு கூட்டம் இறங்கி வந்தாங்க. 15 அப்போஸ்தலர் சொல்லுது, அவங்க வந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மோசேயின் விருத்த சேதனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு, சகோதரர்களுக்கு அவர்கள் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருடைய மாயையிலே சிக்கி அநேகம் பேர் மறுபடியும் அந்த பாவத்துக்கு அவர்கள் உடன்பட ஆரம்பித்து பாரம்பரியத்துக்கு அவர்கள் திரும்ப ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தி சபை அப்படித்தான், நல்ல கலாத்தி சபை வந்து வளர்ந்து கொண்டு வந்த ஒரு சபை. கலேஷியன்ஸ் அவங்க நல்லா வளர்ந்துட்டு வந்தாங்க. கடைசியில் சொல்றார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்க எவ்வளோ வேகமா ஓடுனீங்க, எவ்வளோ வேகமா காரியங்களை செஞ்சீங்க, நீங்கள் இவ்வளவு புத்தியினரா என்று கேட்கிற அளவிற்கு அவர்கள் பாரம்பரியத்துக்கு திரும்பி போனார்கள். கலாத்தியர் 5:1 சொல்லுது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும், இதை நல்லா நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறனும், ரொம்ப முக்கியமான வசனம், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உடன்பட சம்மதியாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பழைய பாரம்பரியங்களை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தால், அதுல விருத்த சேதனம் ஒண்ணு, நீங்கள் பழைய பாரம்பரியங்களை கடைபிடிக்க ஆரம்பித்தால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். நீங்க பாரம்பரியத்தை தொட ஆரம்பிச்சு கடைபிடிச்சிங்கன்னா இயேசுவினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது, அவர் கொடுத்த வரம் ஆக்டிவேட் ஆகாது, அவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்காது, அவருடைய இரக்கம் வராது, நீங்க பண்ற ஜபம் போகாது. அப்போ உங்களை எப்படி டிசேபிள் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க பாத்தீங்களா? நீங்க வெளியே ஜபம் பண்ற மாதிரி தெரியணும், ஆனா போற வாசல் அடைச்சு விட்டுறது. கர்த்தருடைய கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் வரங்கள் பெறணும், அந்த வரங்களை வேலை செய்ய விடக்கூடாம அடைச்சு விட்டுறது. இதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களை பாரம்பரியத்துக்கு திரும்ப வைத்தால் போதும், கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. கிறிஸ்துவினால ஒருவனுக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, கிருபை வரங்கள் கிடைக்கிறது, ஆறுதலும் சமாதானம் கிடைக்கிறது, பரிசுத்தம் கிடைக்கிறது, பரலோகம் கிடைக்கிறது, ஆவியின் கனிகள் கிடைக்கிறது, ஆவியின் வரங்கள் கிடைக்கிறது, இது எதுவுமே கிடைக்காது. எப்படி இருக்கும்? கிறிஸ்துவினால் ஒன்னு ரெண்டு இல்ல, ஒரு பிரயோஜனம் கிடைக்காது உனக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாத்தீங்களா? எப்படி கொண்டு வந்து அதை இன்ஜெக்ட் பண்றாங்க, எப்படி கொண்டு வந்து ஜனங்களிடத்துல விடுறாங்க பாருங்க என்று சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியா இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 4 நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள், அந்த நியாய பிரமாண பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறதுனால கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் முதல்ல நம்பர் 1 கிறிஸ்துவை விட்டு பிரிகிறீர்கள், நம்பர் 2 கிருபையில் இருந்து விழுந்து விட்டீர்கள். எவ்வளவு பெரிய குடும்பம் பாத்தீங்களா? இவ்வளோ பெரிய கொடுமை நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நல்ல ஒரு கோல்டு பேப்பர் சுற்றி நல்ல ஷோவாக வச்சு உங்கள் கையில் கொடுத்து பார்த்தீங்களா, நாங்கள்லாம் அந்த பழைய பாரம்பரியத்துக்குள்ளே அதே மாதிரி டான்ஸு, அதே மாதிரி பாட்டு, அதே மாதிரி எக்காலம், அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி வந்து பெரிய பட்டைகள், அதே மாதிரி காரியங்கள், அதே மாதிரி வாழ்த்து. தயவுசெய்து நான் சொல்கிறேன், நான் இன்னைக்கு கிறிஸ்துவின் சன்னிதியில் சொல்கிறேன், ஓய்வு நாள் வாழ்த்து நீ சொன்னாலே அது உனக்கு பெரிய சாபமாய் மாறிவிடும். நீ செய்யாத ஒண்ணு எதுக்கு நீ வந்து அந்நியனுக்கு சமாதான வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதே? அப்ப அந்நிய பழக்கத்துக்கு நீ எப்படி வாழ்த்து சொல்லலாம்?
அப்படியானால் நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் என்று பொருள். இது இந்த வார்த்தையை கேட்கிற உலகத்தில் யாரா இருந்தாலும் நான் சொல்லி தைரியமா சொல்ல விரும்புகிறேன், உங்களை ஏமாத்துறாங்க, தப்பு அது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால், நீங்கள் பழைய பாரம்பரியத்துக்கு திரும்பினால், கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று வேதம் திட்டம் தெளிவா சொல்லி இருக்கிறது. நீங்கள் அதை விட்டு விலகினால், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்களே என்றும் சொல்லி இருக்கிறது. அதனால உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க, வேண்டாம், அந்த பாரம்பரியங்களின் காலம் முடிந்து விட்டது. நாங்கள் ஏற்கனவே வாசித்ததை போல, எபிரேயர் 9:10 வாசித்தது மாதிரி, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அந்த காலம் சீர்திருத்த காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீர்திருத்த காலம் வந்து விட்டது. சீர்திருத்துகிறவர் வந்து விட்டார், அவர்களை சீர்திருத்த ஆரம்பித்து விட்டார். இனி இந்த பாரம்பரியங்கள், பழைய கற்பனைகள், கட்டளைகள் ஒன்றும் இல்லை. இயேசு எங்களுக்கு என்ன சொல்றாரோ அது மாத்திரம் தான் நாங்கள் நம்புவோம். அல்லேலூயா. பைபிள் இருக்குது, படிச்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம், கடைபிடிப்பதற்கல்ல. அது ஒரு காலத்துல அந்த முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் அது. நீங்கள் கடைபிடிப்பதற்கல்ல, அங்க இருக்க பழைய ஏற்பாட்டு காரியங்கள். அப்படின்னா நீங்க வந்து எரும மாட்டையும் எருதையும் கொண்டு போய் பலி அல்லவா கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் அதை செய்வதில்லை? ஓய்வு நாள் ஆசரிச்சா நீ வந்து பலியை நம்பணுமே, ஏன் அதை செய்வதில்லை? அதான் சொல்றாரு, ஓய்வு நாள் விருத்த சேனத்தை கடைப்பிடிச்சா நீ எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் சொல்றாரு. அப்படித்தானே? ஆகவே விழிப்பு, கவனம், தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறனால் தான் தப்பான அபிப்பிராயம் கொள்ளுகிறீர்கள். தப்பான அபிப்பிராயத்தை ஒருவன் கொண்டு வந்து கொடுத்தா அதை அப்படியே மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு விடுகிறீர்கள். இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்படி கண் திறக்கப்பட்ட நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல பிசாசத்தன் வாளை நீட்டுவதற்கு முயற்சி பண்ணினாலும் முதல்ல அதை பார்க்கிற கண் ஓங்கண்ணா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் உங்கள் கண்களை பிரகாசமாய் திறப்பார். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம், செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல்லா ஜெபம் பண்ண போறோம். ஆயத்தமாருங்க, கர்த்தர் நம்ம நிறைய காரியங்களை பேச போகிறார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்கும்படிக்காக நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் நயங்காட்டினாலும் சம்மதியாதபடி, எங்கள் அழைப்பை இழந்து விடாதபடி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உத்தரவாதத்தை இழந்து விடாதபடி, எங்களை வஞ்சிக்கக்கூடிய காரியங்களை அடையாளம் கண்டுகொள்ள எங்கள் கண்களை நீர் திறந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். காதுகளை திறப்பதற்காக ஸ்தோத்திரம். செவிகளை ஆண்டவரை மூடுவதற்காக ஸ்தோத்திரம். பொல்லாத கிரியைகள் வரும்பொழுது அதை பார்க்கத்தக்கதான பலனை தாரும். ஆண்டவரே, போன மாசத்துல நாங்கள் தீர்க்க தரிசனங்களை குறித்த காரியங்களை தெரிந்து கொண்டோம். இந்த நாட்களிலே வருகிற குடிய வஞ்சகமான பாரம்பரியத்துக்கு திரும்ப வைக்கிற பொல்லாத சத்தியங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்ப உதவி சாங்க. நாங்க மாத்திரல்ல ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள எதற்குள்ள இப்படிப்பட்ட வஞ்சக போதகங்களை யாரும் ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது. எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபைகளை சுத்திகரியும், எங்கள் ஊழியர்களை சுத்திகரியும், அவர்கள் பணத்துக்காக பேசுகிற வார்த்தைகளை தேவனை ஜனங்கள் கவனியாதபடி செய்தரலும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை மறுபடியும் புகுத்தி ஜனங்களை ஆண்டவரை பரிதபிக்க வரத்தக்கவர்களாக மாற்ற விரும்புகிற எந்த ஊழியக்காரனும் கட்டப்படுவானாக. அவருடைய வார்த்தைகள் கட்டப்படுவதாக. அந்த வார்த்தைகள் போகக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஜனங்கள் அதை கவனிக்க கூடாது. அந்த வார்த்தைகளை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக வருகிற எந்த ஃபேக் உபதேசங்களும், ஆண்டவரை பொல்லாத உபதேசங்களும், ஜனங்களை பலவீனப்படுத்துகிற உபதேசங்களும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நயவஞ்சகமாய் பேச வைக்கிற பொல்லாத வல்லமைகள், பொல்லாத சக்திகள், பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே மட்டங்கடிக்கப்படுவதாக. கள்ள உபதேசத்தின் ஆவிகள், பாரம்பரியங்களுக்கு திரும்ப வைக்கிற ஆவிகள், வைராகியத்தின் ஆவிகள், மத வெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே மட்டங்கடிக்கப்படுவதாக. இறங்கிட்ட அந்த வல்லமை ஒவ்வொரு ஊழியங்கள் மேலும், ஊழியக்காரர்கள் மேலும், திருச்சபைகள் மேலும், போதகர்கள் மேலும், திருச்சபை தலைவர்கள் மேலும், ஊழிய தலைவர்கள் மேலும் இப்பொழுது இந்த வல்லமை இறங்குவதாக. கண்களை திறக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது இறங்கி வருவதாக. தொடும், 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 தொடும். எங்கள் ஜெபங்களை கவனியும், எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும். நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ ஆண்டவர் இப்படிப்பட்ட வஞ்சக உபதேசங்களால் ஈர்ப்புண்டு போகாதபடி எங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வின் ஆவியை எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ளவோ, பணத்துக்காக ஊழியத்துக்கு வரல, எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும்,
அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் சென்று அடையணும். இது ஒன்றே எங்களுடைய நோக்கம். ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் கவனித்து அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் தொடர்ந்து அவர்களை பராமரித்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். அடுத்த காரியங்களுக்குள்ள போக போறோம். மத்தியானத்துல செகண்ட் ஆஃப்ல இந்த பிரேயர் முடிஞ்ச பிறகு லைவ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம மாத்திரம் காத்திருக்க போறோம். அல்லேலூயா. என்ன சம்மதமா? சம்மதம் இல்லையா? எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாங்க.